வணக்கம் ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காரசாரமான பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய நாட்டுக்கோழி வறுவல். சுவையான நாட்டுக்கோழி வறுவல் செய்முறையை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோப்பு, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதாவது 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி ரொம்ப சூடு, அதனால எப்போ நாட்டுக்கோழி சமைக்கும் போதும் இந்த சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இது வந்து உடல் சூட்டை குறைக்க உதவும். கறியை வதக்கிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை இந்த பேனில் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வாங்கும்போது நீங்கள் முட்டை வீட்டில் பருவத்தில் இருக்க நாட்டுக்கோழியாக பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா அதில் சத்தும் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சத்து பிடிப்பாகவும் இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மஞ்சத்தூளோட கோழிக்கறி நல்லா வதங்கட்டும். சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து கோழிக்கறியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வதக்கின கோழிக்கறியை குக்கரில் சேர்த்தாச்சு. அதோட அரைச்சி வச்சிருக்கிற உளுதையும் சேர்த்துடலாம். அரைச்ச மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கறி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளார நம்ம வந்து தாளிப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகுளுத்த பருப்பு. கடுகு பொறிஞ்சோன்ன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கப் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், இதை தாளி கூட சேர்த்துடலாம்.
வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வறுத்து சேர்த்துறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடலாம். பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து மிளகு தூளை சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்திருக்கேன். பாரம்பரிய சுவையில அருமையான நாட்டுக்கோழி வறுவல் தயாராயிடுச்சு. இந்த வறுவலை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டி ஹோம் மேக்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.